தாமதமன்றி ஊதியம் வழங்க பள்ளிக் கல்வித்துறை அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதாவது தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு தாமதமின்றி ஊதியம் வழங்க பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குனர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த சில நாட்களாக அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு தாமதமின்றி ஊதியம் வழங்க வேண்டும் என அனைத்து மாவட்ட கல்வியாளர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குனர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதே சமயம் ஊதியம் பெறாத ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களின் ஊதிய பட்டியலை உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அலுவலகத்தில் சமர்ப்பித்து உடனடியாக சம்பளம் வழங்க வேண்டும் என கல்வியாளர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.